சார், இன்னைக்கு கலாம் நினைவகத்துல இருந்தப்போ இந்த புனித நூல்கள்லாம் வைக்கிறதும் எடுக்கிறதும் இருக்காங்களே, மறுபடியும் வச்சாங்களே, மறுபடியும் எடுத்துட்டாங்க, இப்ப அகற்றிட்டாங்க, கண்ணாடி பிறையில இருந்து அகற்றிட்டாங்க. என்ன எடுத்துருக்காங்க? அது குர்ஆனையும் பைபிளையும் அகற்றி. இப்போ அதாவது அவங்க நோக்கம் வந்து ஏன்னா இப்ப எவ்வளவோ அடையாளங்கள் இருக்கு ஐயாவுக்கு, அவர் ஒரு வீணை வித்வான் போல நம்மள்ட்ட அடையாளம் காட்ட வேண்டியதில்லை, அதோட அந்த காவி வண்ணத்தில் அவர் காட்டிட்டு வேண்டியதில்லை, இது அவங்க நோக்கம் அப்படின்றது. அவர் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இவர் அதிகமாக நேய்ச்சி வாய்ச்சது வந்து திருக்குறள் தான். அவர் பல இடங்களில் அதை தான் அவர் எடுகுலாக எடுத்து ஐயா பேசுனதை நம்ம பார்த்துக்கோம். இன்னும் ஒரு உலக பொதுமறையாக இருக்கிற திருக்குறளை வச்சுட்டு அந்த விவாதம் வந்து அப்படின்னா எல்லா மதங்களும் பின்பற்றுகிற புனித நூல்களையும் வச்சுட்டா எல்லாருக்கும் பொதுவாக இருந்தவர் வந்து இவர் இந்துக்கள் மட்டும் அவர் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமாக இல்லாமல் அவர் எல்லாருக்கும் சொந்தமான ஒரு ஒரு மாமனிதராக வாழ்ந்தார். அது தேவையற்ற விவாதத்தையும் ஒரு சர்ச்சையும் உருவாக்குவதாகவே இருக்குது. அது வந்து ரொம்ப என்ன சொல்வது திட்டமிட்டு பாரதிய ஜனதா அரசு செய்துன்னு நினைக்கிறேன். அதுக்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவு இடம் கொடுத்துக்க வேண்டியது இல்லை. அவர் ஒரு மதங்களை கடந்து நின்ற ஒரு மகத்தான மனிதர். அவருக்கு அப்படி வச்சா பகவத்கீதை பைபிள் குரான் மூணையுமே வச்சுருந்துருக்கோம். அதை வைக்கவும் எடுக்குமா விளையாட்டு காட்டுறது வேதனையாது. வேற இப்போ ஸ்டாலின் வந்து விசிகாவை வந்து ஆதரவு கேட்டு பண்ணுறாரு, அதே நேரத்தில் பாஜக அரசுக்கு ஆதரவாக இருக்கிறதா தமிழக அரசு சொல்கிறாரு. தமிழக அரசு ஆமாம், அது எப்படி தமிழக அரசு இன்னொருத்தரோட ஆதரவு இல்லை? அது அவர் கேட்கறது அது அவருடைய உரிமை. தமிழ்நாடு அரசு பாரதிய ஜனதாவுடைய அரசாகவே இருக்குங்கிறது உண்மை, மறக்க முடியாது. அதானே எதாவது உண்மை பேரளவில் சொல்கிறாங்கிறது எப்படின்னா, நீங்கள் முதல்ல இது எவ்வளோ தூரம் பாதிப்பு வரும்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் மருத்துவ படிப்புகளில் மருத்துவ மாணவர்களுக்கு இருந்த அந்த 50 விழுக்காடை மத்திய அரசு எடுத்துக்கிட்ட போதே நம்ம கடுமையாக சண்டை போட்டுக்கணும். அப்போ வேலை நிறுத்தம் செஞ்சு அரசு மருத்துவர்களும் சரி மருத்துவ மாணவர்களும் சரி போராடும் போது இந்த அரசு கண்டு இல்லை. நீட்டு தேர்வுங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுங்கிறத தெரிஞ்சுதான் எல்லாரும் எதிர்த்தாங்க. குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அதில் கடுமையான எதிர்நிலை எடுத்துருந்தாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் படுத்தவுடனே மொத்தத்துக்கு இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அது அதுக்கப்புறம் இப்போ போய் எங்களுக்கு விளக்கு கொடுங்க விளக்கு கொடுங்கன்னா அது வேடிக்கையாக இருக்குது. அது பெரிய பாதிப்பு. இனி வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல இருந்தோ அல்லது கிராம பகுதியில் இருந்தோ நம்மளில் ஒரு மருத்துவர் நம்ம அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ மருத்துவராக வர்றது என்பது வரலாற்று சாதனையாக மாறிடும். அதுதான் அதில் இருக்க பிரச்சனை, வரவே முடியாது. அது மறுபடியும் நீதி இலங்கை வச்சு இப்போ நீதிபதி தேர்வுலையும் நீட்டு கொண்டு வந்துட்டா நம்மள யாரும் நீதியரசர்கள் ஆகிறது சாத்தியம் இல்லை. எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க முடிவெடுத்து செய்கிறாங்க. ஒரே வரி மாநிலத்திற்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. இப்போ 85 விழுக்காடு ஒரு சட்ட பாதுகாப்பை வச்சுருந்துச்சு தமிழ்நாடு அரசு, அதையும் போய் கேட்டு நீதிமன்றம் தடையை போட்டுருச்சு பாருங்க. அது என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிற அந்த மதுக்கடையில் மூட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. இப்போ 85 விழுக்காடு ஒரு சட்ட பாதுகாப்பு இருந்துச்சு அரசு, அது அரசின் கொள்கை முடிவா இல்லையா? அதுலேயே நீதிமன்றம் தலையிட்டுச்சு. குடிக்கிறதுக்கு அரசின் கொள்கை முடிவுங்கிறது படிக்கிறதுக்கு போய் தலையிட்டு. இப்போ எல்லாமே திட்டமிட்டு தமிழ் மக்களை வஞ்சித்து அவர்கள் உரிமையை பறிக்கிற ஒரு விளையாட்டத்தை செய்து கொண்டிருக்கு. இந்த ஏரியா வந்து அதிகமாக கடுமையான வறட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே தான் இயற்கை வளங்கள் களவாடப்படுது. இது அரசு தரப்பில் இருந்து இயற்கை வளங்கள் வந்து களவாடப்படுவதனால தான் நம்ம அதிகப்படியான வறட்சியை சந்திக்கிறோம். இயக்கத்தின் சார்பில் எதுவும் போராட்டம் இருக்கு? அதான் அவர் இப்போ பேசல, முன்னாடி பேசுவேன் சொல்கிறாரு. அது அவருடைய கருத்து. அவர் சொல்றதுனால இப்ப நம்ம வந்து ஐயா மதிக்காம வணங்காம இருக்க போறோமா? நாங்க போற்றாம இருக்க போறோம், அது கிடையாது. அது அவருடைய கருத்து சார். அதான் நீ சொல்லார் மின்மண்டலத்துல வந்து ஃபுல்லா குடிநீரை வந்து ஃபுல்லாவே அந்த தகடை வந்து தகடு கிளீன் பண்றதுக்கு வந்துருக்காங்க. அது என்ன சார் போராட்டம் சொன்னீங்க? அந்த போராட்டம் அனௌன்ஸ் பண்ணதோட சரியாது பண்ணுங்க. பண்றோம் போராட்டம், அனுமதி தர்றதில்லை. அரசு வந்து வாழும் மக்களுக்கான அரசுகளாக இல்லை, பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த தரகு அதிகாரம்னு இதை சொல்கிறோம், புரோக்கர்கள்னு சொல்கிறோம். பின் 20 கிராமத்தை வெளியேற்றி 5000 விளைநிலங்களை பறித்து கொடுத்தது யார்? அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசு. அதுக்கு வாக்கு போட்டு நின்றுகளுக்கு அதிகாரத்தை கொண்டு வச்சது யார்? நாங்கள் தான். இன்னைக்கு 2.5 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு எடுக்கிறானேன்னா எடுக்கத்தானே செய்வான். அவன் 2.5 லட்சம் எடுக்கிறானா 20 லட்சம் எடுக்கிறானு யாரும் தெரியும். இப்போ அந்த தகடுகளை வந்து கழுவி வச்சாதான் அது பணி செய்யும். அது
இப்போ அதனால் ஒவ்வொரு நாளும் அதை கழுவுறதுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீரை கொண்டு ஊற்றி மக்களுடைய வாழ்வாதாரங்களை சிதைக்கிறாங்க. இப்போ இதே சோலார் மின் பூங்காவை பாலைவனங்களில் போடலாம்ல, மக்களின் விளைநிலங்களை பறித்து தான் போடணுமா? இப்போ நம்ம வந்து மக்களின் நலன்கராத கருதாத அதிகாரங்களை நம்ம தேர்வு செஞ்சு வச்சதனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் அனுபவிக்கிறோம். இந்த ஏரியாவில் அரசு விளைநிலங்களை என்னதான் செய்யணுங்கிறீங்க, ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் இதெல்லாம் முற்றுமுழுதாக ஒழிக்கிறது அதிகாரத்தை நோக்கி ஓடுறோம். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லுவீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் மண் அள்ளி விற்கிறாங்க, ஆற்று மண்ணுன்றாங்க, மலைகளை குறைக்கிறாங்க. ஆமாம், விளைநிலங்கள் இருக்கிற வளமே நமக்கு கொஞ்சம் தான், அதை நாசமாக்கும் போது இப்போ இவ்வளவு இத்தனை கோடி மக்கள் தொகைக்கு தேவையான உணவு உற்பத்திக்கு என்ன இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விலை 150 ரூபா, அதுக்கு என்ன காரணம்னா தேவை அதிகரிக்கிறதுனால விலை அதிகரிச்சுங்கிறாங்க. அப்போ தேவை அதிகரிக்கும் போது அதுக்கு இணையாக விளைச்சலை எத்தான் அதிகரிக்கணும், உடைய விலை அதிகரிக்கக்கூடாது, மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும். அப்போ அது அதுக்கான திட்டங்கள் என்ன இருக்குது? 130 கோடி மக்களுக்கும் அலைபேசி கொடுக்கறதுக்கும் மயில் வந்து கார் கொடுக்கறதுக்கும் வேலை திட்டத்தை சொல்கிறாங்க, ஆனால் நீரும் சோறும் கொடுக்கறதுக்கு என்ன வேலை திட்டத்தை என்ன அரசு வச்சுருக்குன்னா அதுக்கு இல்லை, அதுதான் பிரச்சனை. நன்றி சார்.